பெரியகுளம் அருகே தனியார் தேங்காய் மட்டை ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதன் அசோக்குமாரிடம் கேட்டு வரலாம். மதன் அசோக்குமார், இந்த தேங்காய்பட்டினம் ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது, விபத்து குறித்து முழுமையான தகவலை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக மார்க்குமார், இப்போது பெரியகுளம் அருகே இருக்கக்கூடிய முருகமலை நகர்பகுதியில் தனியாருக்கு சொந்தமான மட்டை தேங்காய் மட்டை ஆலை இயங்கி வருகிறது. இங்கு 100க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று மாலை 4 மணி அளவில் அவர் குவித்து வைக்கப்பட்டுள்ள அந்த மட்டையில் தீப்பற்றியதில் பெரும் தீ ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்குள்ள ஊழியர்கள் அருகில் உள்ள பெரியகுளம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கவே பெரியகுளம் தீயணைப்புத் துறையினர் மற்றும் தேனி தீயணைப்புத் துறையினர் 2 வாகனங்களும் தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். தற்போது ஓரளவிற்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் தீப்பற்றி எரியா பரவாமல் இருப்பதற்காக, தீயை அணைப்பதற்காக தனியார் நிறுவனங்களின் மில் தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய வாகனங்களும் வரவழைக்கப்பட்டு தீயை அணைத்து வருகின்றனர். இந்த தீயணைக்கும் பணியில் 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் மற்றும் தனியார் மில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தொழிற்சாலையில் பணிபுரிந்த 100க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் ஒரு பதட்டம் நிலை வருகிறது. மேலும் இந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக வேறு இடங்களில் இருந்தும் வாகனங்கள் வரவழைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கின்றனர். பெரியகுளம் டிஎஸ்பி முத்துக்குமார் தலைமையிலான காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிகப்படியான வெயிலின் வெப்பத்தின் காரணமாக தீப்பற்றியதா, இல்லை சமூக விரோதிகள் யாரேனும் தீப்பற்ற வைத்து விட்டார்கள் என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அருண்குமார், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. மதன் அசோக்குமார்.